மதிப்பு மரியாதை, எப்படி கட்டுப்பாடு, எப்படி ஒழுங்கு. அந்த 66 ஆண்டுகள் ஒவ்வொரு ஊர்லயும் முத்தாலம்மன், மாரியம்மன், காளியம்மன், பகவதியம்மன் எல்லாம் நடக்குது, கிராமங்கள் தோறும் நடக்குது. இந்த கிராமங்கள் தோறும் பார்த்தா இப்படி எல்லாம் வந்து பட்டிமன்றங்கள்லாம் போடுறது கிடையாது. ஒரு காலத்துல என்ன போடுவாங்க சொல்லுங்க பாப்போம், நாடகம் போடுவாங்க. நாடகத்திலே வருஷம் தவறாம போடுறது என்ன நாடகம், வள்ளி திருமணம் தான். வள்ளிக்கு வருஷம் வருஷம் கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணாத கேஸ் பூரா அங்க வீட்டுக்குள்ள அடைச்சு நடக்கும். ஆனா வருஷ வருஷம் வள்ளிக்கு மட்டும் நடக்கும், நடக்குமா இல்லையா? எங்க ஊர்ல எல்லாம் இப்படி எல்லாம் கிடையாது. மண்ணை குமிச்சு உட்காந்துருக்கான், இந்த உட்காந்துருக்கான் பாரு வீர பிரதாபங்க, இவங்க மாதிரிதான் நாங்க முன்னாடி உட்காந்துருப்போம். ஒரு 50 பேர் உட்காந்துருப்போம், உட்காந்து ஒரே அரட்டை. நாடகம் எத்தனை மணிக்கு தொடங்கும் தெரியுமா? 10 மணிக்கு மேலதான் ஆரம்பிப்பாங்க. இந்த இப்படி போட்டிக்காரெல்லாம் வந்து மெதுவா கீங்கன்றதே நாங்க உள்ள உட்காந்து பாப்பேன். உள்ள ஆள் இருக்காங்களோ, சின்ன பையனா இருக்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, டிவி கிடையாது, சினிமா கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல அப்படி உட்காந்துருப்போம், மண்ண கும்பிச்சு ஏன் குமிடியே எவனும் பறிக்க கூடாது அப்படின்னு உட்காந்துருப்பேன். உட்காந்து இந்த நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு வரைக்கும் இவங்க இவங்க நாடகம் போட்டிருப்பாங்க. நாடகம் ஆரம்பிச்சுன்னு இவங்க தூக்கிடுவாங்க. இது இவங்களுடைய பெரிய இதே கிடைக்காதனமே அதுதான். உட்காந்து இருப்பான் பயங்கரமா சுருட்டி போட்டு சண்டை சடை சடை முடிஞ்சு விட்டுருவாங்க, பாவாடைக்கு பாவாடை முடிஞ்சு விட்டுருவாங்க, சட்டை சட்டை முடிஞ்சு விட்டு இழுக்க விட்டுட்டு கிடப்பாங்க. மெதுவா ஒரு கல் எடுத்து அப்படி போட்டு அப்படியே உட்காந்து யாராவே அப்படியே வீட்டை பத்தி வை வேண்டி அப்படின்னு, அந்த வீட்டை பத்தி வை வேண்டின்றத ஒரு புஸ்தகமே எழுதலாம், அவ்வளவு விஷயம் அதுக்குள்ள இருக்கு. கிராமங்கள்ல பூரா எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தான் இருக்கும். வள்ளி திருமண நாடகத்துல பார்த்தா அப்படி எல்லாம் செட் பண்ணி இப்படி ஒரு பெரிய ஸ்கிரீன் கட்டிருப்பாங்க. திரைப்படத்துல குருவி ஓட்டின மேடிக்கு இருக்கு வள்ளி, நாங்களாம் உட்காந்து குருவி எழுதிட்டு இருக்கோம். 8 குருவி இருக்கடா போவாடா நாயே, அந்த ஒரு சிட்டு குருவி இருக்கே 9 குருவிடா அப்படின்னு போட்டி போட்டு எண்ணிக்கிட்டு இருப்போம். ஆமா, நாடகம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும், முத முதல்ல யார் நாடகத்துல வெளியே வருவா? பஃபூன் ஜோக்கரா, இவன் இந்த கேஸ் ஜோக்கர் போடுறான். ஆமா, ஜோக்கர் தான் வருவார், பஃபூன் தான் வருவார். வரும்போது அவர் மட்டும் வரமாட்டார், கூட ஒரு சிட்டியும் கூட்டு வருவார். ரெண்டு பேரும் தருவேன், ரெண்டு பேரும் சேர்ந்து அலப்புற பண்ணா ரெண்டு அர்த்தத்திலேயே பேசுவாங்க. கூட்டம் பூரா அப்படியே உட்காந்து ரசிச்சு இளந்தாரி பூரா கலை வளர்த்து நிப்பாங்க. ஏன்னா ரெண்டு அர்த்தத்திலேயே பேசுறது பூரா விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு கிடப்பாங்க. இது ரெண்டு ஒரு மணி நேரம் கூட்டத்தெல்லாம் கூட்டி உட்கார வச்சுட்டு உள்ள போயிடும். இளந்தாரி பூரா வீட்டுக்கு போயிருவேன், பெருசு பூரா வெத்தலையை போட்டு இடிச்சுக்கிட்டு மாப்பிள்ள பொட்டிக்காரன் நல்லா போடுறான் சாரீர சூப்பர்றா அப்படின்னு ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப முருகன் எத்தனை மணிக்கு வருவார் சொல்லுங்க, யாராவது? 4 மணிக்கா? 4 மணிக்கு விடிஞ்சு போயிடும் சொல்லுங்க. 1 மணியில இருந்து 2 மணிக்குள்ளதான் வருவார். யாரா நீங்க எப்படி பாத்துருக்கீங்களா? அடே பாவியலா. ஆமா ஆமா, 1 மணியில இருந்து 2 மணிக்குள்ளதான் வருவார். அது வரைக்கும் அவர் நல்லா தூங்குவார், தூங்கி உள்ளேயே எந்திரிச்சு அப்படியே மேசை கட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்படி இதெல்லாம் கிடையாது, படல் வச்சு இந்த கிடுகு இருக்கு இல்லையா, தென்னம் கிடுகு, அதை வச்சு அடைச்சிருப்பாங்க. நாங்கெல்லாம் மெதுவா போய் அவங்க வேஷம் கட்டுறத அப்படி பார்ப்போம். அங்கிருந்து ஒரு இளந்தாரி பெரிய பெரிய ஆளுகள்ல வாழமட்டை தூக்கி வந்து அடிச்சு போங்கடா நாய்களா போங்கடா அப்படின்னு அடிச்சு விட்டு அவரு பார்ப்பாரு. இது பயங்கரமான வேலையெல்லாம் நடக்கும் கிராமத்துல பூரா, அந்த வேலைகள் நடக்கு. ஆமா, தலையை மட்டும் உள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க கிடுகர் குழந்தைகிட்டு. இது மாதிரி எல்லாம் இருக்கு. முருகன் எத்தனை மணிக்கு வருவாருன்னா 1 மணில இருந்து 2 மணிக்கு வரும்போதே சும்மா நேரா வந்து ஒரு பாட்டை பாடிடுவாரா? பாடமாட்டார், உள்ளேயே அரை மணி நேரம் பாடுவாரு. இது வரைக்கும் யாருக்கு பாடுறாருன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆமா, வெளியில வந்து அப்புறம் போட்டிக்காரரை பார்த்து அப்புறம் இவரை பார்த்து முன்னாடி பார்த்தா பூரம் தூங்கிட்டு இருப்பான். இவனை எழுப்புறதுக்குன்னே பாட்டோடு வருவார், வருவார் வேலோடும் பாட்டோடு வருவார். இந்த மேடை வந்து அருமையான மேடை தான். வேலோடு வரும்போதே பாட்டு என்ன அருமையா பாடி வருவார் தெரியுமா? ஒரே ஒரு பாட்டு நான் இது வரைக்கும் வள்ளி திருமணத்துல கேட்டிருக்கேன். விடிய 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 மான ஓட்டி மேப்பாய் விடிஞ்சாலும் விட மாட்டான். விவரமான வள்ளியா இருந்துச்சு, முறிய செத்தார், மாலை போட விட மாட்டாங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு மாலை போடு. எங்க ஊர்ல எல்லாம் பஞ்சாயத்து வச்சு ஊர் பெரியம்மன் சிங் எல்லாம் வந்து அப்பா ஊருக்கு ஆகாதுமா விட்டுருமா மாலை போட விடுமா அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு காலையில 7 மணிக்கு மாலை போட விட்டாங்க. வள்ளி திருமண நாடகம் வீரபாண்டிய கட்டமம்னா இவ்வளவு நில கத்தியோட வந்து அடியார்கள் உள்ளத்திலே குடிகளும் தேவதையே ஆதரிக்க வேணுமே, என் சக்க தேவி ஆதரிக்க வேணுமே, காகம் பறக்காத தேசமெல்லாம் தேசமெல்லாம் கத்தியால் வெட்டுவேன் ஆதர் வெள்ளை ஐயா கருவரு.
கொடுத்தவன் பாதர் வெள்ளை. பாதர் வெள்ளை என்ற பெயரை கேட்டால் பத்து மாத கர்ப்பம் பறந்து விடும் ஐயா, பத்து மாத கர்ப்பம் பறந்து விடும். அந்த மாதிரி எங்க அம்மா எல்லாம் அரிச்சந்திர மயான காண்டம் பார்த்துட்டு எழவு போயிட்டு வந்தது மாதிரி வருவாங்க. எங்க சீனி போயிட்டு வர்ற ஐயோ ஏக்காக லோகிதாசர பாப்பு கடிச்சு பிடிச்சேன்னு வீட்டுல ஏதோ நடந்தது மாதிரி வருங்க. இவ்வளவு பெரிய மூஞ்சியோட முகத்தோட ஏன் தெரியுமா? அழுது. அந்த மாதிரி நாடகம் பார்த்தோம். அதுக்கு பிறகு நாட்டுப்புற பாட்டு வந்துச்சு. நாட்டுப்புற பாட்டுலயே எங்க மைசூர்காரே நானே வரல இந்த பக்கம் இருக்கா? ஆமா, நாட்டுப்புற பாட்டுல எனக்கு பிடிச்ச பாட்டு ஒரு தனி நபர் பாடுற பாட்டு, தேக்கம்பட்டி சுந்தரராஜன் பாட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல. ஆமா, நான் அமெரிக்காவில் போய் தமிழ் சங்கங்களில் பேசும்போதெல்லாம் நாலு வரியாவது நாட்டுப்புற பாட்டு அவர் பாட்டை தான் பாடுவேன். ஏன்னா நாலு வரியா அவர் பாட்டில் எனக்கு தெரியும், அதை பாடி விட்டுறது. ஆமா, வேற ஏதாவது பாட சொன்னா முருகனை பற்றி பாட சொன்னா முத்தை தரு பத்தி திருநன்றத ஒரு நாலு வரியை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது. இந்த பட்டிமன்ற பேச்சாளர் பூராமே அப்படித்தேன்றது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நாலு வரிக்கு மேல பாடுது உண்மையா இல்லையா மாப்பிள்ள? அது எங்க மாப்பிள்ளைக்கு மூணு பாட்டுன்னு தெரியும், இவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி தேகமடி சுந்தரராஜன் பாட்டு அவர் ஊர்ல போய் நான் உரிமையை வச்சுக்கிட்டு உரிமை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்றரை மணி நேரம் பாட்டு பாட்டோடு கூடிய ஒரு உரையை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன். ஒரு சின்ன கிராமம் ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்துல. அந்த மாதிரி பாட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? எங்க ஊர்ல எல்லாம் வந்து அவர் பாடுறார் தேகமடி சுந்தரராஜன், கூட்டத்தில் இருக்க எந்திரிச்சு ஆடுறார். என்ன அம்மாக்கெல்லாம் எந்திரிக்கிறீங்க, ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்களா? போயிட்டு போயிட்டு வந்துருவாங்களா? சரி பரவாயில்ல விடுங்க, இப்படியே மெதுவா கலைஞ்சுனா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். இவங்க மட்டும் உட்காந்துருப்பாங்க, இங்க யாரு ஒரு ஆள் எந்திரிக்க கூடாது. எந்திரிச்சா நான் புலவர் சங்கர்லிங்கத்தை அனுப்புவேன். எதுக்கு என்ன விசாரணை கமிஷன் போட்டுருவோம். உட்காந்து நல்லா கேளுங்க, அருமையான பேச்சாளர்கள். நான் வேக வேகமா போய் முடிச்சுட்டேன்னா நான் கொஞ்சம்